நோ வே கிஷோர், ப்ளீஸ். நீ சொல்றது என்னால பண்ணவே முடியாது. உனக்கு எப்படி இந்த மாதிரிலாம் தோணுதுன்னு கூட எனக்கு தெரியல. திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங். இதோ பாரு மது, நாங்க என்ன உன லவ் பண்ண சொல்லியா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண கூடாதா? அவன் நிலைமை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவனை பத்தி யோசிக்க சொல்ற? என் நிலைமை பத்தி யோசிச்சியா? நீ சொல்றதெல்லாம் நான் பண்ண அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்? ஏங்க, உங்களை பத்தி அவன் என்ன நினைச்சா உங்களுக்கு? உங்க நினைப்பா இருக்கா முதல்ல பண்ணுங்க. நான் பேசலாமா? நான் பேசலாமா? டேய், மெதுவா பேசடா. என் பேரு வினோத்துங்க. நானும் முரளி பால்வாடியில பண்ண வரைக்கும் ஒன்னாதான் படிச்சோம். சேம் தெரு, சேம் ஸ்கூலு, நாங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். உயிர் நண்ப, எனக்கு அவர் தாங்க முக்கியம். இப்ப கூட உயிரோட கணக்கு தெரியாது. அப்படி உயிரோட இருந்தா இந்த விஷயத்தை அவனை காப்பாத்துங்க. டே முரளி, நான் கிஷோர் பேசுறேன்டா. டே கிஷோரே, நீ என்ன மச்சான் பண்றாங்க? இது மது நம்பர்ல? டேய், நீ வினோத்திட்ட பேசும்போது நானும் கூட தான் இருந்தேன். நானும் வினோத்து இப்ப மது வீட்டுல தான் இருக்கோம். வினோத் உனக்கா மதுவிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். டேய் வினோத், ஏன்டா என்ன நிமிதம் சாவு விட மாட்டீங்களா? நீ போய் சாவுடா, உன்னையா எடுத்தா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ தூக்கி வச்சா நீ உன் மது. அந்த கிளி உன்னை என்ன கிளி கிளிக்குதுன்னு பாக்குறியா? டேய் கிஷோர் வேலைடா. டேய் இரு. கிஷோர் உங்களுக்கு வெக்கமா இல்ல? உலகத்துல எவனாச்சும் லவ் பண்ற பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து வர்ணிப்பானா? கேக்குறதுக்கு அருவருப்பா. அவன தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் தெரிஞ்சது அவன் சாகவே போயிட்டாங்க. இப்ப நீங்க சொல்ல போற பதில் தாங்க அவன் உயிரே இருக்கு. ப்ளீஸ்ங்க. ஏன் இப்படி நாக்க தொங்க போட்டுட்டு அலையறீங்க? உங்க லைஃப்ல நீங்க பொண்ணுங்களே பார்த்தது கிடையாதா? இப்படி நிச்சயான பொண்ணு வீட்டுக்கு வந்து லவ் பண்ணுங்க ப்ளீஸ், காலைல விழுறேன் கேவலமா கெஞ்சறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்பட என்னங்க இருக்கு? அவனுக்கு அப்பா இல்ல. அம்மாவும் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான். அவன் நல்லா இருக்குன்னு தப்பாங்க. ஓஹோஹோ, ஆக்சிடென்ட்ல அம்மா செத்து போன முரளி, அந்த பையனா? எனக்கு இப்பதான் அந்த முகமே ஞாபகத்துக்கு வருது. காலேஜ் கேண்டீன்ல கூட கூட்டம் சேர்த்துக்கிட்டு கேவலமா பாடிட்டு இருப்பானே அவன் தானே? அவன் ஆளும் மூஞ்சியும் அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வரும் எனக்கு. மூணு வருஷமா லவ் பண்ண வந்து சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு போட்ட பேசாம நீ அவன் கூட சேர்ந்து சாகலாம். ஹலோ, நான் மது பேசுறேன். நீதான் அந்த முரளியா? சும்மா சொல்ல கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கடா நீ. நிறுத்து. என் ஃப்ரெண்ட்ஸ் சாவுசுல நீ யாரு? எதோ என் மேல இருக்கிற அக்கறையில எப்படியாச்சும் இந்த பைத்தியக்கார உயிரை காப்பாத்துன்னு உங்ககிட்ட வந்து கெஞ்சிருக்காங்க. வீட்டுக்கு போற பேச்சு கொஞ்சம் குறைச்சிக்கா. உனக்காக அதுக்காகவே சாகுற போதுமா? சங்காத்தமே வேணாம்.
இனிமேல் ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது. குறி போன அவங்க கிட்ட. ஹலோ மச்சா. டே வினோத்தே, நீ ஏன்டா அவகிட்ட போய் கெஞ்சுற? நான் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா மச்சா? நீ எதுவும் பண்ணிக்கலல்ல? எங்கே பண்ண விட்டீங்க? அதான் நல்லா நடுவில் வந்து கெடுத்துட்டீங்களே. எப்படியோ சாவதான் போறேன்ட்டு காமஸ்வாதரை கோத்து விட்டு போலான்னு அவன் வீட்டு மொட்டை மாடில தான் உட்காந்து சரகடிச்சுன்னு இருக்கேன். தெரியுண்டா அவன் வீட்டில் நிற்காதரா? வெளில போய் என்ன கூடுனா? சரி மச்சா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏதோ ஒரு தடவை உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சான். பேசிட்டான். இனிமேல் அவன் குடச்சல் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம். அம்மா மது, ரொம்ப தேங்க்ஸ் மது. சரிங்க, வரங்க.